உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ தமிழகத்தில் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு தேதி வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி அரையாண்டு தேர்வு தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள நடைமுறைலாம் எப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் வந்து அரையாண்டை தேர்வுக்கான டைம் டேபிள் வெளியிடுவாங்க. அதற்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அந்தந்த மாவட்டப்படி எடுப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் பொதுவான வினாத்தாள். ஸோ எல்லா இடத்துலையுமே எப்படி ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி நடக்குமோ அதே போல் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அனைவருக்குமே ஒரே வினாத்தாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் 6, 8, 10, 12 ஸோ இந்த 4 வகுப்புகளுக்கும் காலை எக்ஸாமாகவும், 7, 9, 11 இந்த 3 வகுப்புக்கும் வந்து மதியம் எக்ஸாமாகவும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்வானது பார்த்திங்கன்னா அனைத்து வகையான உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அனைத்து பள்ளிகளுக்குமே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து ஒரே வினாத்தாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு தேர்வுகால அட்டவணைப்படி தான் ஒவ்வொரு பள்ளியும் சார்ந்து ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த நபர் தான் வந்து வினாத்தாள் கட்டுக்காப்பு மண்டல மையப்பள்ளி தலைமை ஆசிரியர் அணுகி வந்து அந்தந்த தேர்வு நாள்க்குரிய முற்பகல் தேர்விற்கு வினாத்தாள் வந்து காலை 7:30 பிற்பகல் தேர்வுக்கான வினாத்தாள் வந்து நண்பகல் 12 மணியில் இருந்தும் வினாத்தாள்கள் வந்து மந்தர முறையில் பெற்று உரிய நேரத்தில் மாணவர்கள் வழங்கி தேர்வுகளை எவ்வித புகார்களுக்கும் இடமளிக்காமல் சிறப்பான முறையில் நடத்தி தக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வானது பார்த்திங்கன்னா இப்போ 11, 12ஆம் வகுப்புக்கு வந்து டிசம்பர் 15ஆம் தேதி எக்ஸாம் தொடங்குகிறது. 6 to 10ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்குது. ஸோ இந்த தேர்வு முடிவு வந்து அனைவருக்குமே வந்து டிசம்பர் 23 சரிங்களா. ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 6th, 8th, 9th, 12th ஸோ இந்த 4 கிளாஸுக்கும் காலையில் 9:30 to 12 வரைக்கும் தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 7th, 9th, 11th இந்த 3 வகுப்புக்கும் மதியானம் 1:30 to 4 வரைக்கும் தேர்வு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 9th, 10th, 11th, 12th வந்து கொஸ்டின் வந்து 15 நிமிஷம் வந்து அவங்க ரீட் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. சரி, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ 11th, 12th வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தொடங்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 நாளும் வந்து கண்டினியூவாக நடக்குது. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூவாக வந்து எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6th to 10th வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து 6th to 10th வச்சுருக்காங்க. ஸோ 19ஆம் தேதியிலேருந்து கண்டினியூவாக தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு கண்டினியூவாக வந்து எக்ஸாம் இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் இப்போ வந்து ஆஃப்லி எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனி வந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லிங்கிறது ஃபுல் போர்ஷன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்டுமே தரவாக இருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கிறது இதில் இருந்து தான் உங்களுக்கு பப்ளிக் வந்து எப்படியாக தயாராகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ஆஃப்லி எக்ஸாம்ங்கிறது பப்ளிக்காக நினச்சி படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் மார்க் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவுக்கு நம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.